இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய ஓட்டர் ஐடிக்காலில் பெயர் முகவரி பிறந்த தேதி புகைப்படம் இது எல்லாத்தையும் எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தற்போது விரைவில் எலக்ஷன் வர இருக்கிறதால நீங்கள் எது கரெக்ஷன் பண்ணாலும் உடனே ஆன்லைனில் கரெக்ஷன் ஆகிடும் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்க அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஓட்டர் போர்ட்டல் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும் அதை வந்து செலெக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் மொபைல் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி கேப்ஷா கொடுத்துருப்பாங்க அதை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ரியேட் ஆன் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதில் போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள் இதுவே நீங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ணால் உங்களுடைய இமெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க அந்த லிங்க் இந்த மாதிரி தான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே புதுசாக நீங்கள் பாஸ்வேர்டு மட்டும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி ஓகே கொடுத்தாலே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும் மொபைல் நம்பர் கொடுத்தா ஓடிபி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓடிபி என்ட்ரு பண்ணி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் ஆன பிறகு மறுபடியும் லாகின் கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு அல்லது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் கொடுங்க நீங்கள் லாகின் கொடுத்தோன்னே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க உங்களுடைய நேம் நெக்ஸ்ட் நேம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுடைய நேம் மட்டும் என்டர் பண்ணுங்கள் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி அது வந்து ஆப்ஷனல் தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ண மட்டும் வெள்ளலாம் நெக்ஸ்ட் மேலாக ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இன் ஓட்டர் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே உங்களுடைய நேம் மில்கம் எல்லாமே கேட்கும் நெக்ஸ்ட்டு லெட் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து பாட்டமில் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் லெட் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்கா ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இல்லையான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நீங்கள் எஸ் ஐஹா ஓட்டர் ஐடி நம்பரை டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி ஃபிக்ஸ் டீடைல்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே வி ஃபவுண்டு ரெக்கார்ட் வரும் அதன் பிறகு பாட்டமில் வந்து ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரொசீட் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய நேம் அட்ரஸ் ஃபாதர் நேம் ஜெண்டர் எல்லா டீடெயில்ஸுமே இருக்கும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேவ் ஒன் கன்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சேவ் அவுண்ட் கன்யூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ண சொல்லுவாங்க உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சென் ஓடிபின்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சிக்ஸ் நம்பர் கொண்ட ஓடிபி வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதை என்ட்ரு பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் நேம் ஆஃப் ரிலேட்டிவ் டைப் ஆஃப் ரிலேஷன் ஏஜ் ஜெண்டர் அட்ரஸ் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒ நீங்கள் ஒரே டைமில் மூன்று ஆப்ஷன் செலக்ட் செய்து கரெக்ஷன் செய்ய முடியும் இப்போ நான் நேம் நேம் ஆஃப் ரிலேட்டிவ் டைப் ஆஃப் ரிலேஷன் செலக்ட் பண்ணி சேவன் கன்யூ கொடுக்குறேன் மறுபடியும் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென் ஓடிபி கிடைக்குதுன்னா சிக்ஸ் நம்பர் கொண்ட ஓடிபி வரும் அதை வந்து வெரிஃபை பண்ணுங்கள் அது வெரிஃபை ஆன பிறகு சேவன் கன்யூ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்க நேம் வந்து ஷோ ஆகும் என்டர் நேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுடைய கரெக்டான நேம் வந்து என்டர் பண்ணுங்கள் நீங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணி ஓகே கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக தமிழையும் உங்களுடைய நேம் வந்து ஷோ ஆகும் அது ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கானு சொல்லி செக் பண்ணிக்கிங்க சர் நேம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது வந்து ஆப்ஷனல் தான் நெக்ஸ்ட் உங்களுடைய நேம் ப்ரூஃப்க்கு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேன் கார்டு ஆதார் கார்டு எதில் உங்களோட நேம் கரெக்டாக இருக்கோ அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அது வந்து ஜேபிஇஜி அல்லது ஜேபிஜி ஃபார்முட்டில் தான் இருக்கணும் மேக்சிமம் இரண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ரிலேட்டிவ் அந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம் உங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது மதர் நேம் செலக்ட் பண்ணியிருந்தா அந்த நேமையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நேம் வந்து தமிழ் ஷோ ஆகும் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிவிட்டு அவங்க உங்களுடைய ஃபாதரா மதராக ஹஸ்பண்டாக அல்லது கார்டியனான்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவன் கன்யூ அந்த ஆப்ஷன் கொடுங்க இதற்கெல்லாம் எந்த ப்ரூஃப்மே தேவை இல்லை நீங்கள் ஜஸ்ட் நேம் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும் சேவன் கண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தோடனே கங்க்ராச்சுலேஷன் யூஆர் சக்ஸஸ்ஃபுல்லி சம்மிட்டுன்னு சொல்லிட்டு வரும் அதன் பிறகு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு தேவைப்படும் நீங்கள் அப்ளிகேஷன் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம ஃபைனலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் ஃபோட்டோ இதெல்லாம் எப்படி மாற்றுறது என்பதை பற்றி பார்க்கலாம் நான் ஏஜ் அட்ரஸ் கரெக்ஷன் ஃபோட்டோகிராஃபி த்ரீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கன்யூ கொடுக்குறேன் அதில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஏஜ் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியலாம் டேட் ஆஃப் பர்த் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயர் மந்த் டேட் எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் மந்த் செலக்ட் பண்ணிட்டு டேட் என்னவோ அதையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டிவ் ஒரு ஏஜ் ப்ரூஃப்னு கேட்டுருப்பாங்க இதில் நீங்கள் ஏஜ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் ஏழு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட் செலெக்ட் பண்ணி அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மெட்டை தான் இருக்கணும் மேக்ஸிமம் இரண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அட்ரஸ் எப்படி மாற்றுவது என்பதை பற்றி பார்க்கலாம் பாட்டமில் பார்த்திங்கன்னா அட்ரஸ் அந்த ஆஃப் இருக்கும் அதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹவுஸ் நம்பர் ஸ்ட்ரீட் ஏரியா நேம் போஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் டவுனா வில்லேஜ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு டவுனா டவுன் வில்லேஜ்னா வில்லேஜ் நேம் பின்கோட் எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் நேம் டிஸ்ட்ரிக்ட் நேம் அசம்பிளி நேம் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்ட் டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இன்கம் சர்டிஃபிகேட் கரண்ட் பில் எந்த டாக்குமெண்ட் உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம் அது ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மலாக தான் இருக்கணும் இரண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி எப்படி மாற்றுவது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சேவன் கன்யூ கொடுத்துருப்பாங்க அதற்கு கீழே பார்த்திங்கன்னா அப்லோட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இது அப்லோட் ஃபோட்டோகிராஃபி அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் உங்களுடைய ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வித்தும் ஹைட் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது இரநூறு கேபி கம்மியாக தான் இருக்கணும் ஜேபிஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மெட்டாக தான் இருக்கணும் அது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு சேவ் அண்ட் கன்யூ அந்த ஆப்ஷன் கொடுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஷோ ஆகும் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் கண்டினியூ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷன் பாட்டமில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்கராஜுலேஷன் சொல்லிவிட்டு உங்களுடைய நேம் இவர் அப்ளிகேஷன் சமூக சக்ஸஸ்ஃபுல் வரும் அதன் பிறகு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கொடுப்பாங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம் ஓட்டர் போர்ட்டல் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் மூணு ஆட்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ட்ராக் ஸ்டேட்டஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சப்மிட்டன்னு வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ண டேட் வந்து ஷோ ஆகும் அடுத்து ஒரு டென் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க பிஎல்ஓ அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்து வெரிஃபைட்னு வந்துடும் ஃபீல்டு வெரிஃபைடு வந்த பிறகு அக்செப்டடா ரிஜெக்டட்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே வந்துடும் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு எயித்து பிப்ரவரி தான் பிஎல்ஓ அப்பாயின்ட்மெண்ட் வந்திருக்கு லெவன்த்து பிப்ரவரி அக்செப்ட் ஆகிடுச்சு நான் அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜன்வரி டுவெண்ட்டி எயிட் வித்தின் டென் டேஸ்க்குள்ளேயே எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு தற்போது வந்து எலக்ஷன் விரைவில் வர இருக்கிறதால நீங்கள் எந்த கரெக்ஷன் பண்ணாலும் வித்தின் டென் டேஸ்லேயே ஆன்லைனில் வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஓட்டரையில் என்ன கரெக்ஷன் பண்ணாலும் செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் ப்ரஸில் கமெண்ட் பண்ணுங்கள்